வாழ்க வளமுடன் பழைய வேப்பர் சேனலுக்கு தமிழர்கள் அனைவருமே அன்புடன் அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவுகள் வந்து பழைய வேப்பர் சேனலில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பதிவை பற்றி கேட்க போகிறோம். நம்மளுடைய பழைய வேப்பர் சேனல் நேயர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, நண்பா எனக்கு வந்து மலச்சிக்கல் பிரச்சனை அதிகமாக இருக்குது, வயிற்றுக்கில் நிறையா கெட்ட குப்பையெல்லாம் தங்கியிருக்கு, அதை வந்து ஒரே நாளில் வயிற்றாலேயே அடித்து போக்குறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு மருத்துவ குணங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ பாருங்கள், முருங்கை மரத்து நல்ல முத்தனை மரம், 10 வருஷம் 15 வருஷம் உள்ள மரத்து பட்டையை நம்ம வந்து பிச்சு எடுத்துக்கிடுவோம். அப்படியே இந்த பட்டையை எடுத்துகிட்டு வந்து உரலில் போட்டு நல்லா இடித்து அமில வச்சு இடித்து அரைச்சாலும் சரி, பூடு மிளகு இதெல்லாம் இடிக்கிறதுக்கு வீட்டில் ஒரு கல் வச்சுருப்பீங்க, அதில் போட்டு இடித்தாலும் சரி, உங்களுக்கு எப்படி வசதி வாய்ப்பாக இருக்கோ அது மாதிரி பயன்படுத்திங்க. இதை நல்லா இடித்து ஒரு காட்டன் துணியில் போட்டு நல்லா அந்த சாரை புழிஞ்சு எடுத்துருங்க. 100 மில்லி சார் எடுத்துருங்க, 100 மில்லிக்கு சார் எடுத்துருங்க. நல்லா இடிக்க இடிக்க அந்த காட்டன் துணியில் வச்சு புழிஞ்சிங்கன்னா அந்த சார் வரும். அந்த சார் எடுத்து மறுபடியும் வடிகட்டிங்க. வடிகட்டிட்டு காலையில் வெறும் வயிற்றுல மலச்சிக்கல் பிரச்சனை இருந்துச்சு, மலம் வெளியேற மாட்டுது, கெட்ட கொழுப்புகள் வயிற்றுக்கில் இருக்குது, தேவையில்லாத நச்சுக்கள், தேவையில்லாத கிருமிகள், தேவையில்லாததை கூட நம்ம தெரிஞ்சும் தெரியாமல் நம்ம வந்து உணவில் கடந்து சாப்பிட்டுட்டோம், அதே மாதிரி சின்ன குழந்தைய கூட எடுத்து ஏதாவது வாயில் தின்றுச்சு அப்படின்னா கூட இந்த சாரை காலையில் வெறும் வயிற்றில் 100 மில்லி அளவுக்கு குடித்தாலும் போதும், வேறு எதுவுமே இதில் கலக்க வேணாம். சீனியோ சர்க்கரையோ தேனோ எதுவுமே நீங்கள் வந்து கலக்க வேண்டிய அவசியமே கிடையாது, இதை மட்டும் குடிக்கணும். குடிச்சேன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 3 டைம் 2 டைம் வந்து வயிற்றாலையாக போகும், கண்டிப்பாக போகும். அப்படி வயிற்றாலையாக போயில அடித்து வயிற்றுக்குள்ள இருக்கிற எண்ணெய் கிருமிகள் நச்சுக்கள் தேவையில்லாதது எல்லாமே வெளியேறும், 2 வேளைக்கு 3 வேளைக்கு போகும். ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்து 5 தடவை 6 தடவை போச்சு அப்படின்னா ஸ்டாப் பண்ணிடுங்க, இதை வந்து மறுநாளைக்கு குடிக்காதீங்க. 2 டைம் தான் போச்சு 3 டைம் தான் போச்சு அப்படின்னா மறுநாளைக்கும் பயன்படுத்துங்க, அப்படியே ஒரு 3 தடவை மட்டும் பயன்படுத்துங்க. இப்போ இன்னைக்கு சாப்பிட்றோம், ஒரு 4 டைம் 5 டைம் வந்து வயிற்றாலையாக போயிடுச்சு அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு கேப் போட்டுருங்க. மறுபடியும் அதே மாதிரி பட்டையை பிச்சுட்டு வந்து இந்த மாதிரி பண்ணுங்கள். முத்துன மரத்து பட்டையாக இருக்கணும், 8 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் முருங்கை மரம் வச்ச பட்டையாக இருக்கணும் நண்பர்களே, நல்லா பார்த்துங்க. அந்த மாதிரி மரத்தில் உள்ள பட்டை எடுக்கணும், அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லது. கைகால் வலி, மூட்டு வலி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கை கால் இதெல்லாம் வந்து மூட்டுக்கு அங்கங்கே வலிக்கும், இதையெல்லாம் எப்படி வந்து சரி பண்ணுறது அப்படின்னா, இது அதே மாதிரி இடித்து நல்லா இடித்து சாறு பிழிஞ்சு கரண்டி வச்சுருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசாலா வறுக்கிற கரண்டி, இந்த மாதிரி குழம்பு கரண்டி, இந்த மாதிரி கரண்டி ஏதாவது வச்சுருப்பாங்க இந்த மாதிரி சூடு பண்ணுறதுக்காகவே. அதில் என்ன செய்யணும் அப்படின்னா, 100 மில்லி சாரை மலமலன்னு நல்லா கொதிக்க வச்சு அப்படியே கொல குளன்னு அந்த பிசுன அளவுக்கு வந்துடும், எடுத்து அந்த முட்டி மொழி இதுகளெல்லாம் தடை விடணும், பட்டுன்னு விட்டுருமுங்க. இந்த முட்டி வலி, கைமுட்டி, கால் முட்டி, கரண்டக்கால் வலி இதுக்கெல்லாம் தடவைனா அப்படியே பட்டுன்னு விட்டுரும். அந்த கரண்டியை வச்சு கூட நீங்கள் வந்து மெது மெதுவாக பொறுக்க பொறுக்க உத்தரம் கொடுக்கலாம். காட்டன் துணியில் அள்ளிக்கிட்டு இதை காய்ச்சினதை அப்படியே வந்து கொல குளம் வந்துடும் முடியாது, அதை காட்டன் துணியில் அள்ளிக்கிட்டு நீங்கள் உத்தரம் கொடுக்கலாம், எப்படினாலும் பயன்படுத்திக்கலாம். அந்த கை வலி, முட்டு வலி இதுக்கெல்லாம் வந்து உடனே வந்து சரியான நண்பர்களே. இப்படி முருங்கை மட்டையில் இவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. முருங்கை பட்டையில் முருங்கைப்பூ, முருங்கை இலை, முருங்கைக்காய், முருங்கைக்காய் முத்தி அது பட்டி போனதுக்கு பிறகு காஞ்ச விதை, முருங்கை வேர், எல்லாமே மருத்துவ குணங்கள் தாங்க. மருத்துவ குணங்கள் அனைத்து விதமே இந்த முருங்கை மரத்தில் இருங்க. முருங்கை மரம் வந்து கிராமங்களில் இன்றைக்கி வீட்டு வீட்டுக்கு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி 1 வருஷம் 2 வருஷம் உள்ள மரத்தில் உள்ள பட்டை எடுக்காதீங்க, மருத்துவங்கள் சரியாகாது. குறைஞ்சபட்சம் 8 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 10 வருஷத்துக்கு மேலே உள்ள மரத்துக்கு பட்டை எடுங்க, அப்போ தான் வந்து இந்த வேதனைகள் கேட்கு நண்பர்களே. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.